Hello friends, welcome and welcome to Karthikha channel. KC family and class special hi. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் ஹோட்டல்ல தான் இருக்கோம். மதுரையில இருந்து அகைன் நாங்க கிராண்ட் கார்டன் ஏன் தங்கியிருந்தோமே அதே ஹோட்டல் வழியா போறோம். தஞ்சாவூர் போறோம். யார பார்க்க போறோம்? கேர்மல் கடைசி விலாக்ல மதுரையில இருந்து தஞ்சாவூர் கிளம்புறதா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. நைட் வந்து கிளம்பி அழகா தஞ்சாவூருக்கு வந்து பத்திரமா சேர்ந்துட்டோம். ஸோ நைட் ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டானு உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. ட்ராவலில் இருக்கும்போது டைம் கரெக்டாக பசிக்குதுங்க. அது வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்டாதான் கரெக்டாக இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது முடியுது, பசிக்கவும் செய்யுது, வயிறு கேட்டுருது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் வந்து சங்கம் ஹோட்டலில். ஹாப்பி மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பிரெட், ஆம்லெட், பூரி, பொங்கல், சீஸ் நகட்ஸ், சட்னி வகைகள், அப்புறம் பூரிக்கு கிழங்கு வகைகள், சாம்பார், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இருந்தது. வடை, டீ, காஃபி, ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் கூட இருந்துச்சு. ஐ மீன் பால் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் இருந்தது. ஸோ புஃபே தான், நல்லா இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. தஞ்சாவூர் வந்துட்டு என்னுடைய உலகத்துலேயே ஃபேவரட்டான பிளேஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியும். தஞ்சை பெரிய கோயிலில் உலகத்துலேயே ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ். ஸோ அங்கே போகாமல் எப்படி, அண்ட் தஞ்சாவூர் வந்துட்டு என் ஃப்ரெண்டை பார்க்காம இருப்பேனா, என்னுடைய க்ளோஸ் சோல்மேட் ஃப்ரெண்ட் கேரமில் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் வேறு போய் விஷ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஓடியா வந்துடலாம் அப்படின்னு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். கேரமில் இங்கே ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம், விடவே இல்லை. அம்மாவும் ஃபோனில் வந்து கூப்பிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேரமலும் விடவே இல்லை, வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுது இந்த விலாக். இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். அண்ட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே எல்லாருக்கும் ட்ரெஸ் கலர் தீம் ப்ளூ. இங்கே ரூம்ஸ்லாம் நல்லாயிருக்கு, ஸ்டே, ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கு. அக்கா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் காட்டுங்கன்னு கேட்பீங்க, அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மெமரபிள் மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, ஆமாம்ப்பா நம்ம எல்லாருமே ப்ளூ அழகாக இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் ஃபோர் கிரவுண்டில் வந்து ப்ளூவில் இருக்கோம், பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு க்ரீனில் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நேராக கிளம்பி கேரமல் வீட்டுக்கு போயிட்டோம். கேரமல் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்த உடனே என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தா கேரமல்லையும் அண்ணாவை எல்லாம் மீட் பண்ணலான்னு பார்த்தேன். பார்த்தா இங்கே சாந்தி அக்கா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, பிரைஸ் இருக்காப்ல. கேரமலோட வீடு நம்ம வந்து வீட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இருக்க வீடு, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. யாரோ வீடு மாதிரி தெரியவே இல்லை, நம்ம வீடு மாதிரி தான் இருக்கு. பெரிய மனுஷன் சரண் வீட்டை சுத்தி பார்க்கணும்னு கேட்டிருக்கான், கேரமலோட போயிருக்கான் பார்க்கலாம். அங்க பெட்ரூம் பாத்து, அப்புறம் இது ஹால், அவர் சுத்தி பார்க்கணும், அவர் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும். அவனுக்கு ரூம்க்கு போணும், பெட்ரூம் அங்க அங்க போய் காமிப்போம். பெட்ரூம்ல போய் நீங்க தெரிஞ்சு தூங்க போறியாடி கண்ணு. நைட்ட போடுகாமியா, எந்தெந்த ரூம் என்ன காட்டுங்க, வீட்டை சுத்தி காட்டுங்கங்க. அது என்னக்கா கேரமலோட ஃபேவரட் பிக்சர், எனக்கு ஃபேவரட் பிக்சர் இது. கேரமல அக்கா, கேரமல அக்கா போட்டு எடுத்துட்டியா? இந்த அக்கா தான் இருக்கு, அது தங்கச்சி மாதிரி, தங்கச்சி அக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ஏதோ பிக்சர் அவ்வளவுதான். ஆமா அப்புறம் தான் என்கிட்ட சொல்லவே இல்லை அக்கா. சர்ப்ரைஸ் எப்பவுமே அக்கா எதிர்பார்க்கலாம். கார்த்தியை வந்து சென்னையிலிருந்து சென்னையிலேயே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணலான்னு பார்த்தோம், முடியல, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க தஞ்சாவூர் வரைக்கும் விரட்டிட்டு வந்து ஒரே கொடுக்கிறதுக்காக வந்துருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி, கேரமலா மீட் பண்ணுறது அவ்வளோ எக்ஸைட்டட். ஏன்னா பிளான்ல இல்லை, திடீர் பிளான் தான்.
நான் வந்து சாந்தி அக்கா வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கிறிஸ்மஸ்க்காக, அவங்க வந்து என்ன பாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஊர்ல இருந்ததுனால அங்க மாட்டிக்கிட்டனால பாக்க முடியாம போயிடுச்சு. சரி, கேரமல் இவ்வளவு தூரம் வந்துட்டு பாக்கலன்னா எப்படி, கேரமல் விடவே இல்லை வேற. நான் சொல்லியிருந்த மாதிரி ஆல்ரெடி. சோ மீட் பண்ணலாம் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா, சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வாங்க. எங்க இந்த பொண்ணு கேரமல் இந்த அண்ணனுக்கு ராஜகுரு அண்ணனுக்காக போட்டுட்டு இருக்கு டீ இந்த பிள்ளை. சோ கேரமல் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. பார்த்தாங்க அண்ணன் இருக்கிறாங்க, பிரைஸ் இருக்கிறாப்புல சாந்தி அக்கா இருக்கிறாங்க, ஒரே சர்ப்ரைஸ் தான். அக்காவுக்கு நிறைய வாங்கி வச்சிருந்தா, சென்னையில இருக்கு, எதுவுமே இல்லை. நான் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட்வான்ஸ் மெரி கிறிஸ்துமஸ். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஃபார் யூ. தேங்க் யூ. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், கட் பண்ணி வாங்க. சாந்தி அக்கா வீட்டுக்கு நான் பிரைஸ் பர்த்டேக்கு போயிருக்கும் போதே நீங்க வந்து ஸ்டெஃபியை பார்த்துருந்துருப்பீங்க. ஸ்டெஃபி வந்து இப்போதான் ரீசெண்டாக குட்டி போட்டிருந்தது, அதனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நினச்சிருக்குமோ என்னமோ தெரியல. என் கூட வந்துட்டு ஜெல்லாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டவுட்ஃபுல்லாக தூரமாக தான் இருந்தது. ஸ்டெஃபி நான் தான் அப்படின்னு சொன்னவொடனே என்கிட்ட வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்து, அவங்களுக்கெல்லாம் புரியும் இல்லையா, கரெக்டாக என்னை வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். கேரமலுடைய ஃபேப்ரிக்ஸ் இருக்க ரூமுக்கு வந்துட்டேன். இதுதான் கேரமலுடைய ஆஃபீஸ் ரூம், பொட்டிக் ரூம்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்க. வந்து அழகு பொட்டிக் அப்படின்னு ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ஃபேப்ரிக்ஸ், இந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்குனே தையல் சேனலும் வச்சுருக்காங்க. லவ்லி தையல் சேனல். ஸோ கேரமலுடைய சேனல் லவ்லி தமிழ் சேனல் பார்க்க மறக்காதீங்க. அண்ட் அவங்களோட அழகு பொட்டிக்கில் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுலாம் அவங்க வீடியோஸில் கொடுத்துட்டு இருக்காங்க, அதையும் பார்க்க மறக்காதீங்க. அண்ட் இந்த ஃபேப்ரிக்லாம் வாங்கி நம்ம சைஸ்க்கு எப்படி தைக்கலாம், வித விதமாக அனர்கலிவு ஜாக்கெட்லாம் எப்படி தைக்கலாம்லாம் கொடுத்துருப்பாங்க. வண்டர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க வீடியோஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லவ்லி தையல் சேனலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். அவங்களோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 3 வருடம் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்குது, ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப். என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டை தனியாக எடுத்து வெளில பிக் பண்ணி சொல்லணும் அப்படின்னாக்கா என்னோடய க்ளோஸ் சோல்மேட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் தான் சொல்லுவேன். 3 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். நான் என்ன பேசுகிறேனோ அவங்க தனியாக கூப்பிட்டு கேட்டிங்களோ அவங்களும் அதே பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரே மாதிரி வேவில் தமையதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் நாங்கள் சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஸோ கேரமலுடைய பொட்டிக்கில் நின்று பார்க்கறது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். என்னுடைய பாசிட்டிவிட்டி, என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ், விஷஸ், என்கிட்ட இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் கேரமலுக்கு வந்து கடல் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வேண்டிட்டு இங்கே பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டு போகிறேன். நீங்களும் கேசி ஃபேமிலியன்ஸ் கண்டிப்பாக என்னுடைய சோல்மேட் ஃப்ரெண்ட் நல்லா வரணும் அப்படின்னு பிளெஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் பொட்டிக்கை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் ஆன்லைனில் வாங்கலாம். ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அவங்களோட ஒரு ஒரு வீடியோஸ்க்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுத்துருந்துருப்பாங்க, வாங்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு. நீங்களும் வாங்கலாம், நான் பார்த்துட்டு போக போகிறேன். கையில் வந்து எடுத்துகிட்டு போகிறது காரில் சுத்தமாக இடம் இல்லை. நான் 8 நாளுக்கு தேவையான கார், சின்ன கார் தான், 8 நாளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. நாங்களே காலுக்கு கீழெல்லாம் சொட்டரை வச்சுட்டு உட்காந்துட்டு வந்திருக்கோம். ஸோ கேரமல்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம், நான் வேணால் அங்கே கூரியர் அனுப்பி விட்டுருவாங்க. நான் அங்கே வந்து என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். கேரமலுடைய ரூமில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடங்கள் நிறையா இருக்குது. மொத்தமாகவே வீடு பிடிக்கும். இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இது, கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, குட் வைஃப் ஏரியா. எஸ், குட் வைஃப்ஸ் ஒன்லி. வண்டர்ஃபுல் குரூப் பிக்சர் ஒன்று எடுத்துக்கிட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த 3 லேடிஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த சார்லிஸ் 3 ஏஞ்சல்ஸ் என்ன வராது எங்களுடைய பில்லர் ஆஃப் சப்போர்ட்ஸ். இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேர் இல்லாம நாங்க இல்ல. ஜி ரொம்ப குட்டியாயிருக்கு. கார்த்திகா சேனல் சார்பில் உங்க 3 பேருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். மதியானம் லஞ்ச் வந்து வெளில ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளில தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் நாங்கள் 2 பேர் வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு நினச்சோம். ஸோ செய்ய வேணாம்னு சொல்லியாச்சு. மீல்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான மீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. சிக்கன், நாட்டுக்கோழி, ஃபிஷ், மட்டன்னு விதவிதமான மீல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எல்லா விதமான கிரேவிஸ் அண்ட் சைட் டிஷ்ஷஸ் இருந்தது. ஸோ உட்காந்து ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஷர்வின் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன வேலை பார்க்குறாரு பாருங்களேன். என்ன பாக்குற? ஆ, சத்தமா தெருப்பி தெருப்பி பிடிக்குமா?
கிளம்பலாமா ரூம்க்கு? நம்ம வீட்டுக்கு வரலையா? நாங்க போட்டுமா முன்னாடி பேக்லாம் எடுத்துட்டோம். வா தம்பி வா தம்பின்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படியோ பிடிச்சி இழுத்து கிளம்பி வந்துட்டோம். எங்கே கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு. கேரமல் வந்து நீங்கள் எங்கே நைட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எனக்கும் கூட வந்து வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. ஸோ தஞ்சாவூரில் நாங்கள் ஷாப்பிங் பண்ண தான் வந்திருக்கோம். நிஜமாகவே நீங்கள் சென்னை ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது 50% மேலே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில், ரொம்ப குறைந்த விலையில் டிஸ்கவுண்ட்டில்ங்க, விலையே ஆக்சுவல் ப்ரைஸே உங்களுக்கு வந்து இங்கே கம்மியாக தான் இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் மணிகூண்டுக்கு ஆப்போசிட்டில் லக்கி சில்க்ஸ்க்கு பக்கத்தில் பிரியதர்ஷினி நைட்டிஸ்னு இருக்குது. அவங்க வந்து மேனுஃபேக்சரர்ஸ், அவங்களே ஓனாக துணி எடுத்து நைட்டிஸ் வந்து அவங்களே சைஸஸ்க்கு ஸ்டிச் பண்ணி அவங்களே சேல் பண்ணுறாங்க. ஓன் நைட்டிஸும் இருக்குது அண்ட் அவங்க வாங்கி விற்கிறதுமே இருக்குது. நல்ல ஹைட்டாக இருக்க ஃபீமேலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா சுற்றளவும் பெருசாக ஹைட்டும் பெருசாக இருக்கக்கூடிய நைட்டிஸ்லாம் விலையை அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். கேரமல் ஆக்சுவலாக நைட்டி வாங்க மாட்டேன்னு தான் வந்தாங்க, அம்மாக்காக மட்டும்தான் வாங்கணும்னு வந்தாங்க. பட் அவங்களும் வந்து ஒரு 10-15 நைட்டி கடைசியில் வாங்கிட்டாங்க. எங்கள் 3 பேருக்கு ப்ளஸ் அம்மாக்கும் சேர்த்து மொத்தம் ஒரு 30-40 நைட்டி எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சேர்த்து. நேராக வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற வேலை தான். ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கேரமல் வீட்டுக்கு அகேன் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் கைக்கோ வாய்க்கோ சண்டை நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரமல் வந்து சூடு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சூடு பண்ணுறாங்க? கேரமலுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ணன் வந்து அவங்க கையால் சூப்பரான ரெசிபிஸ்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஸோ கேரமல் வந்து எங்களுக்காக மைக்ரோவேவ் அவன்ல சூடு பண்ணுறது மட்டும்தான். எஸ் கேரமல் என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு வந்து இந்த வருஷம் பர்த்டே இல்லை, அதுக்கு முன்னாடி மைக்ரோவேவ் அவன் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியும். அதை யூஸ் பண்ணுங்க நீங்கள் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது சொல்லியிருந்தேன். சூடு பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். அண்ட் பேக்கிங்காக சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் சூடு பண்ணுறது பேக்கிங்லாம் தெரியாது, எப்படி பேக் பண்ணணும் மட்டும்தான் தெரியும். ஸோ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் அதை பார்க்க போறீங்க. என்னென்னலாம் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணன் அப்படின்றத பார்க்கலாம். சேர்த்து கிளம்பரோட சாப்பிட போகிறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன் ட்ரை, சிக்கன் ஃப்ரை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிக்கன் கிரேவி ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. செம்ம சாஃப்டாக பரோட்டோஸ் இருக்குது. பரோட்டாஸ் பார்க்கவே செம்ம சாஃப்டாக இருக்குது. ஷர்வினுக்கு பிடிச்ச ஃபேவரட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சாசம் வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. என்ன ஷர்வின், யார்ப்பா செஞ்சதெல்லாம்? இதெல்லாம் யார் சமைச்சு கொடுத்தா? யாரு யாருப்பா யாருப்பா சமைச்சு கொடுத்தா? கேரமல்லா? கேரமலா இருந்தா அண்ணனா இருந்தா எல்லாம் ஒண்ணு தானே. ரொம்ப நேரம் கேரமலோட பேசிட்டு நான் வந்து ஃபேப்ரிக்ஸும் வாங்கினேன் கேரமல் கிட்ட. அதெல்லாம் என்னென்ன அடுத்தடுத்த வ்ளாக்ஸ்ல காமிக்கிறேன். ஸோ நேராக ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் பெருசாக எதுவுமே நடக்கலைங்க. நான் ஒரு ஊர் விலாகும் காமிக்கும் போது இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு தான். குளிக்கிறது கூட மதியானத்துக்கு மேலே குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ட்ரெஸ்ஸோடு நாங்கள் பாருங்கள் அப்படி அப்படியே வந்துட்டோம். குளிக்க கூட இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு லூஸான லொடலோட டாப்பும் ஒரு லூஸான லொடலோட பட்டியலை பேண்ட், அது துவைக்கவே இல்லைங்களா, அது புஃப்னு இருக்குது அப்படியே பேண்ட் வேறு, புது பேண்ட் அது. ஸோ அப்படியே கிளம்பி வந்துட்டோம். கார்டன் ஏரியா ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவும் சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் போன டைமில் எந்த ஹோட்டல்லையுமே ஸ்விம்மிங் பூல் அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷர்வின் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், போக முடியாதா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தார். இப்போ உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலோட ஆசை இருக்கா? ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க இங்கேவா? என்னது க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. நம்ம அடுத்த விளையாட வந்து வரும்போது விளையாடலாமா? ம், நாளைக்கு இல்லை, அப்புறமேல எப்போ திறக்கிறாங்களோ அப்போதான். ஓகேப்பா. நான் வந்து அது பேர் தெரிலங்க, தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த குழந்தைங்கள்லாம் வந்து தண்ணிக்குள்ளே முழுகிறாமல் இருக்க அந்த ரவுண்டாக ஒன்று கொடுப்பாங்களே, இந்த சேஃப்டி ரிங் மாதிரி ஒன்று, அதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்ம வாயிலேயே காற்றுல வந்து அதை ஊதிட்டு லாக் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து அதில் மிதக்க விடலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் வேறு பேக் பண்ணி வாங்கிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கடைசியில் ஸ்விம்மிங் பூலில் விளையாட முடியலன்னு ரொம்ப வருத்தம். அப்புறம் ஷர்வினோட அங்கேயே நாங்கள் வந்து ஓடி பிடிச்சிலாம் விளையாடிட்டு இருந்தோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் எல்லாருக்குமே ஸ்விம்மிங் பூலில் பார்த்தோன்னா வாவான்னு கூப்பிட்ற மாதிரியே இருந்தது, பட் எங்களுக்கு முடியலை. ஸோ நல்லா சாப்பிட்டோம், போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்தது வீடியோ வந்து எடிட்டிங் பார்த்தோம் லேப்டாப்பில். அப்படி தான் நாங்கள் உங்களுக்கு அன்றைக்கெலாம் வீடியோ கொடுத்துட்ருந்தோம். அடுத்தது லஞ்சுக்கு வந்துட்டோம்.
ரெண்டு வெஜ் மீல்ஸ் ரெண்டு நான்வெஜ் மீல்ஸ் கொடுத்துருந்தோம். நீங்கள் பார்க்குற பிளேட் வந்து நான்வெஜ் மீல்ஸ் தான். ரொம்ப ருசி வந்து அற்புதமாக இருந்தது. டிப்பிக்கல் சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் வந்து இருந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக சைட் டிஷ்ஷஸ்லாம் வேறு சொல்லிக்கிட்டோம். முக்கியமாக நாங்கள் தங்கின எல்லா ஹோட்டல்லையும் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரியான ருசியில் தான் இருந்தது. என்னடி சாப்பிட்றீங்க? அப்புறம் தொட்டுக்கிறது என்ன வச்சுக்கிறீங்க? கேரட் அல்வா. நான்வெஜ் மீன்ஸ், மட்டன் சுக்கா, வஞ்சரம் ஃப்ரை இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்புறம் வெஜ் மீன்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு. ஸோ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தோம் அன்றைக்கி ஃபுல் டே. மறுநாள் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் தான் ஸ்டில் இருக்கும். தஞ்சாவூரில் ஒரு நாள் ஃபுல்லாக ரூமை திறக்காமல் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதே மாதிரி மதுரையிலையும் ரெஸ்ட் எடுத்தோம். அதே மாதிரி கொடைக்கானல்லையும் ரெஸ்ட் எடுத்தோம். மீதி நாள்லாம் சுற்றி பார்த்தோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நம்ம எப்போவா கிளம்பி வந்தோம்? செவ்வாய்க்கிழமை. போன செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு கிழமை என்னடாமா? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இன்னைக்கு தான் நாங்கள் சென்னைக்கு கிளம்ப போகிறோம். நேராக தஞ்சாவூர் பெரிய கோயில் போகிறோம். அங்கேருந்து ரூமுக்கு வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டு நேராக சென்னைக்கு வரப்போகிறோம். வர வழியில் அப்படியே எங்களுடைய குலதெய்வத்தையும் பார்த்து சுவாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கோயில் திறந்துருக்கோம்னு நினைக்கிறேன். டக் டக் டக்னு அதான் பிளான்ஸ். நேராக சென்னைக்கு வந்துட போகிறோம். நாலுலேருந்து நம்ம வீடு தான் ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படியே பிரகாண படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக. சர்வன் கட்டி ரெடியாக உட்காந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் சர்வன் கட்டி எங்க ரொம்ப பெருமையா இருந்தது பீயிங் எ விமன். ஒரு விமன் செஃப்பை பாக்குறதுல சீரியஸ்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப பெருமையா இருந்தது. எல்லா துறையிலும் பெண்கள் வந்து பெருசா ஷைன் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ நேராக கிளம்பி தஞ்சாவூர் பெரிய கோயில் கிளம்பி வந்துட்டோம். ஸோ அந்த பக்கம் போகும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு வைப், எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் உள்ளேருந்து. இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது குழந்தைங்களாம் குதூகலத்தோடு போவாங்க இல்லையா, அது மாதிரி தான் எனக்கும் மனசுக்குள்ளே இருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக நான் போயிருந்தேன். ஆஸ் யூஷுவல் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பெரிய கோயிலுக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு போனோம். அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் சுவாமி பேர்லேயே அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பூ வேற வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அங்கே அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு கோபுரம் இருக்கும். மொத்தம் மூணு அடுக்கு கோபுரம் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ், செகண்ட் என்ட்ரன்ஸ், தேர்ட் என்ட்ரன்ஸ்னு உங்களுக்கு மூணு அடுக்குக்கு வந்து நுழைவாயில் இருக்கும். ஸோ முதல் நுழைவாயில் வழியாக உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் லான்லாம் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய சுற்றுலாவில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயிலில், இந்த பிரம்மாண்டம்ன்ற வார்த்தைக்கு வந்து ஈக்குவல் டு தஞ்சாவூர் பெரிய கோயில்னு தான் நான் சொல்லுவேன். நான் பார்த்த இடங்களில் இது வரைக்கும் பெயிண்ட்லாம் அடிக்கிற நம்ம வீடு கோயில்கள்லாம் பார்க்கும்போதே பெயிண்ட்லாம் எவ்வளோ சீக்கிரம் போயிடுது. பட் இத்தனை வருஷமாக அது வந்து ஒரிஜினலாக இப்போ கட்டும் போது இருந்த அதே கலர் தான் அது. அந்த கலர் இன்னுமே அப்படியே இருக்குது பாருங்களேன். எல்லாம் பிரமிப்பான விஷயம் இல்லைங்களா? ஸோ ஒரு ஒரு அடுக்கு கோபுரத்துக்கிட்டையும் நாங்கள் எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ்லாம் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ கோயிலுக்குள்ளார உள்பிரகாரம் வந்தாச்சு. ஸோ எவ்வளோ பிரம்மாண்டமாக கோபுரம் நிற்குது பாருங்களேன். நிறைய பேர் தஞ்சை கோயிலை வந்து மிஸ் பண்ணுறவங்க இல்லை தஞ்சாவூரை ஊரை விட்டுட்டு வெளில போயிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் போனாலும் இந்த ஆங்கிளில் நின்று ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த தஞ்சை கோயிலுடைய அந்த கோபுரம் பார்க்குறதும் அந்த நந்தியும் இருக்கிற மாதிரி சேர்ந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்துக்குவாங்க. நாங்களும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம். டெக்னாலஜியே இல்லாத நேரத்தில் அந்த காலகட்டத்தில் எப்படி இந்த கோயில் கட்டினாங்கன்றத நினச்சி பார்க்கும்போதே ஒரு பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது இல்லைங்களா? நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்த வாழ்ந்தார், இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போதே நமக்கெல்லாம் ஒரு பெருமையான மூமெண்ட் தான். ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போகும்போதும் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அது வந்து ஒரு பெருமையான மூமெண்ட் தான். அண்ட் எனக்கு வந்து என்னவோ இந்த ஈஸ்வரன் கிட்ட வந்து ரொம்ப ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு மனசு வந்து அப்படியே அமைதி அடைஞ்ச மாதிரியும் சாந்தமாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு மாதிரி கடவுள்கிட்டேருந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். மனசுக்கு அப்படியே சாந்தியாக நிம்மதியாக இருக்கும். கடவுள் இருக்கிற ஒரு பார்த்துக்குவார், நமக்கு மேலே ஒரு பார் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக உண்டுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கோபுரம் ஒரு ஒரு இடத்துலையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். கோபுர தரிசனம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. கோபுர தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் சாப விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்போவுமே யூஸ்வலாக கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க. அடுத்து அங்கேருந்து நேராக கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு போனோம். என்ன பச்சை பசையில்னு அழகாக இருக்குது பாருங்களேன். அழகாக இருந்தது. அதுவும் வண்டியில் போகும்போது ரெண்டு பக்கம் கண்கள் வந்து பார்க்கும்போது நடுவில் ரோடு ரெண்டு பக்கம் அப்படியே பச்சை பசைல்னு அழகாக இருந்தது. நம்ம தஞ்சைனா சும்மா வாங்க, எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக. அண்ட் ரோடில் வந்து இப்போ நான் புதுசாக போட்டிருக்காங்க போல இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்தது.
போகிற வழியில் ஒரு கோட்டை ஒன்று தெரிஞ்சு, ஜிஜி வண்டி நிப்பாட்டுங்க அங்கே என்னமோ தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்கே வந்து விசாரித்தோம், ஒரு சின்ன கடையில் வந்து விசாரித்தோம், அது என்னன்னாக்கா ரஞ்சன்குடி கோட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது என்ன கோட்டை மக்கள்லாம் போய் பார்க்கலாமா, அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டான்னு கேட்டோம். பார்க்கலாம் பாங்க, நிறைய படம் ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போகும்போது ஏதோ ஒரு பயமான ஒரு பில்டிங்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது, ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லை. இதை தாண்டி உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போது கோஹா மாதிரி உள்ள என்ட்ரி, ரொம்ப பயந்துகிட்டே தான் போனோம். பட் உள்ளே போனவுடனே நல்லா ஸ்டேடியம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய காம்பவுண்ட், ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தஞ்சாவூரில் இருந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அப்படி நாங்கள் சென்னை போகிறதா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. வழியில் மெயின் ரோட்டில் போகும்போது ஒரு பெரிய கோட்டை ஒன்று தெரிஞ்சுது, அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஊருக்குள்ளே வந்தோம். பார்த்தா இது நவாப் காலத்துக்குலாம் முன்னாடி இருந்த கோட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இராணுவத்துக்குலாம் வந்து பாண்டியர்களோட போர் பயிற்சி போர் பயிற்சி தலைமா இருந்துச்சாம். எஸ், அதுதான் இருந்துச்சாமா, அதுதான் இருந்துச்சாமா, அதுவாக தான் இருந்துச்சாமா. ஸோ இங்கே தான் சொன்னாங்க. ஸோ இங்கே பார்க்கலாமா அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் நவாப்பு கோட்டை ஆயிடுச்சு இது. இது வந்து இந்த என்ன பொன்னர் சங்கர் படத்தில் கூட வந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த மூவிக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பண்ணின இடம் தானா இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா நாள் க்ளோஸ் தான் இருந்தது, தான் ஜனவரி 1st போல் தான் திறக்கிறாங்களாம். இப்போ தான் வந்து கிளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி அழகாக பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம், பார்க்கலாம்ங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கோட்டை பாருங்க, அழகாக இருக்குது, ஃபுல்லாக கருங்கல்லையாக இருக்குது. அந்த காலத்தில் கோட்டைலாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, வேற லெவலில் இருக்குது. என்ட்ரி ஆகி வந்ததை நீங்கள் பார்த்துருக்கணுமே, பெரிய என்ட்ரன்ஸ்லாம் இல்லை, கார் அப்படியே சுகராக அப்படி பூந்து பூந்து இப்படி தான் வந்துச்சு உள்ளே வந்தது. இங்கே வந்து பார்த்தா உள்ளே இவ்வளோ விசாலம், என்ட்ரன்ஸ் இவ்வளோ குறுகலாக தான் இருக்குது. ரொம்ப சேஃப்டிக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க போல இருக்குது அந்த காலத்தில். உங்களுக்கு கேமராவில் அப்படி குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், அடுக்கடுக்காக ஒரு ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்து படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு இடத்துல நாங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் படி ஏறி போனோம். எங்களால் முடியல, மூச்சு வாங்குச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு மூச்சு வாங்குது, சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உட்காந்துட்டோம். போஸ்ட் மூணு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, அதுமாதிரி நாங்கள் மூச்சு வாங்குறது உட்காந்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் பாருங்க அப்படியே வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டாது, அது நாங்கள் சேர்த்து ஒரு படிக்கட்டாக கட்டி, ஒரு படிக்கட்டாக இருக்கா, ஏறி மேலே போகணும். இது அந்த பசங்களை ஜாலியாக கூப்பிட்டு வராங்க, நாங்கள் மூச்சு வாங்குது முடியல, மூச்சு வாங்குது. ஸோ ரெஸ்ட் எடுத்து போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து குட்டியாக பிள்ளையார் இருந்தார். அப்பா பிள்ளையாரப்பா காப்பாற்றுப்பா, நல்லபடியாக மேலே வரைக்கும் போய் என்ன தான் இருக்குது அங்கே அப்படின்னு பார்த்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் வேண்டிக்கிட்டு மேலே போனோம். ஒரு ஒரு தளத்துலேயும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், சுற்றி வியூ பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம். இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாத இடம், யூடியூப்பில் கூட இதை பற்றின வீடியோஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த இடத்த பற்றின மேப்போ இல்லை அட்ரஸோ ஏதாவது கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபேமிலியோடு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பரான இடம். செல்ல குட்டீஸ் செம்ம ஹைட்ல இருக்கோம் நாங்க, பயங்கர ஹைட் காத்துக்கிட்டாங்க. அது நவாப் குளிக்கிற ஸ்விம்மிங் பூல்னு நினைக்கிறேன். சர்வே நாங்க போய் குளிக்கலாமா மாமா அப்படி எல்லாம் கேட்டாரு. இவனை புடி, எங்கையில கொடுக்க புள்ளி, ஈஸியா வருவான் வாடா. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி கேங்காக போகிறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம்னு சொல்லுவேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, அற்புதமான பிளேஸ் அது. பயமாக இருக்கு ப்ளீஸ். நாங்கள் பாஸ் பண்ணும்போது பார்த்ததுனால அதை பற்றின பூர்வீகம் எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் எங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் தெரியலை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து அந்த பக்கம் போகும்போது தனியாக ஒரு வீடியோவை எடுத்து அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸோட நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்த வாட்டி நான் போகும்போது வண்டர்ஃபுல் பிளேஸ், நிறையா ஸ்பாட்ஸ் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே பாறையில் தான் இருக்குது, அந்த மலையை உடச்சி பேத்து அப்படி தான் செஞ்சுருக்காங்க. இதுவுமே அந்த காலத்தில் எப்படிடா பில்ட் பண்ணாங்க, இன்னுமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே, அப்போல்லாம் எப்படி ஏறி மேலெலாம் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கும் போது இந்தந்த ஸ்பாட்ஸ்லாம் இப்படி தான் எடுத்திருப்பாங்கல்ல படங்களில், அப்படிலாம் யோசிச்சுலாம் நாங்கள் பார்த்தோம். அழகாக திருப்தியாக சந்தோஷமாக ஜாலியாக கிளம்பி நேராக குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். கரெக்டாக ஐயர் கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நாங்கள் வந்தோம். 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தோம்னா ஐயர் கிளம்பியிருப்பார், தேங்க் காட் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி காலிலேருந்து எல்லா தரிசனமும் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, நிறைவாகவுமே இருந்தது. ஸோ குலதெய்வம் கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வர வீடியோவில் வந்து பெயிண்ட்லாம் அடிக்காமல் இருந்தது, அடுத்த வருஷம் பெயிண்ட் அடிச்சிருக்கிறத நான் காமிச்சிருந்தேன். இந்த வாட்டி ஃப்ளோரிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, ரொம்ப அழகாக எல்லா வேலையும் முடிச்சிருந்தாங்க. போதும் போதும் அடிச்சிட்டான்.
ஒரு வேலைய போதும் சரண் திட்டுவாங்க. சந்தோஷமா இருக்குல்ல மனசுக்கு மணி அடிக்கும் போது. பிளஸ்ஸிங்ஸும் வாங்கிட்டேன், தரிசனமும் கிடச்சிருச்சு. சுவாமி கும்பிட்டு நிம்மதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நேராக சென்னைக்கு வந்தோம். ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக இருந்தது. பிகாஸ் ரொம்ப டிவைனாக முடிஞ்சிச்சு இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது, டிவைனாகவும் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கேசி ஃபேமிலியன்ஸ் இவங்கெல்லாம் மீட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த 10 days ட்ரிப்பு. இந்த ஹோல் ட்ரிப்பு ஒரு குட்டியாக ஃபியூ மினிட்ஸ் வீடியோஸில் நான் உங்ககிட்ட ஒரு 2-3 சீரீஸாக உங்ககிட்ட கொடுத்ததில் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரிப் முழுசையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.